ஃபேன்ஸ் வணக்கம், நான் உங்கள் சீர்காழி சரவணன். நாம் இந்த வீடியோவில் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பெண்கள் செல்லலாமா, அங்கு தற்போது நடக்கும் பிரச்சனை எதனால், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஐயப்பன் கோவிலுக்கு பெண்கள் செல்லலாமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக போகலாம். நாங்கள் முன்னாடி வீடியோவில் ஒரு 5 கோயில் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் சபரிமலையை தவிர்த்து மிச்சம் இருக்கிற ஐயப்பன் கோவில்கள், புராதனமான பரசுராமரால் நிர்வகிக்கப்பட்ட அந்த கோவில்கள், குளத்துப்புழா, ஆரியங்காவு, அச்சங்கோவில், இந்த கோயிலுக்கெல்லாம் வந்து பெண்கள் வந்து செல்லலாம், ஆனால் சபரிமலைக்கு செல்லக்கூடாது. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து சுவாமி ஐயப்பன் வந்து பிரம்மச்சரிய கோலத்தில் தவ கோலத்தில் வந்து காட்சி அளிக்கிறாரு. இதையே வந்து அங்கே மாலை போட்டு போகிறவங்க இருக்காங்க இல்லையா சபரிமலைக்கு, அவங்களும் ஒரு பிரம்மச்சாரிய 48 நாள் வந்து ஒரு பிரம்மச்சரிய விரதம் இருந்து அந்த தூய்மையை கடைபிடிச்சு தான் வந்து அவங்களும் சபரிமலைக்கு போகிறாங்க. அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் சாதாரணமாக இந்த ஆன்மீகத்தில் இருக்கிற பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது கரெக்டாக தெரியுது நம்ம சபரிமலைக்கு போகக்கூடாதுன்னு. இதில் வந்து ஆண் பெண் பெண்களுக்கு வந்து இதில் சம உரிமை மறுக்கப்படுகிறது அப்படி நம்ம இந்த விஷயத்தை பார்த்தோன்னா, ஆண்களால் செல்ல முடியாத கோவில்களும் நிறையா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பெண்களின் சபரிமலைன்னு இருக்கிற பகவதி அம்மன் கோயில் கேரளாவில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலுக்கு வந்து ஆண்கள் வந்து போகவே முடியாது. அதே மாதிரி பெண்கள் வீட்டில் படைக்கிற வந்து அந்த செவ்வாய் பிள்ளையார், அது போன்ற சில ஆன்மீக சடங்குகள் பெண்கள் நடத்துறதுல வந்து ஆண்கள் கலந்துக்க முடியாது. அதே மாதிரி இப்போ ஆண்கள் மட்டுமே செல்லக்கூடிய சபரிமலை, இது மாதிரி சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து பெண்கள் கலந்துக்க முடியாது. இது வந்து ஆன்மீகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் தெரியும், எல்லா ஆண்களுக்கும் தெரியும். இதை வந்து கரெக்டாக ஒரு 500-600 வருஷமாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இதில் திடீர்னு இப்போ வந்து பிரச்சனை வருது இல்லையா, இது எங்கேருந்து வருது, எதனால் வருது அப்படின்னு நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணுறப்ப, இந்த சபரிமலைக்கு 2 வருஷமாக அங்கே போய் பிரச்சனை பண்ணுற ரெஹனா ஃபாத்திமாங்கிறவங்க ப்ளஸ் திருப்தி தேசாய், இவங்களை சார்ந்த அந்த பெண்ணியவாதிகள்ங்கிறாங்க இல்லையா, அந்த கோயிலுக்கு போகணும்னு அடம்பிடிக்கிறாங்க இல்லையா, அவங்கள பற்றி அவங்களுடைய பின்புலத்தை நம்ம ஆராய்ஞ்சோன்னா, அவங்க வந்து கடவுள் மறுப்பு கொள்கையில் உள்ளவங்க, கடவுளே இல்லை அப்படிங்கிற கொள்கையில் வந்து அவங்க உடையவங்க. அவங்க வந்து சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க மற்ற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு சபரிமலைக்கு போகிறாங்களான்னு கேட்டால் இல்லை, அவங்க எந்த கோயிலுக்குமே போக மாட்டாங்க. அவங்க போகணும்னு சொல்கிற ஒரே கோயில் வந்து அந்த சபரிமலை கோயில் தான். இப்போ விஷ்ணு எடுத்துக்கிட்டால் 108 திவ்யஸ்தலங்கள் இருக்குது, சிவன் கோயில் எடுத்துக்கிட்டால் புராதனமான சிவன் கோயில் இருக்குது, அதே மாதிரி எண்ணற்ற கோயில்கள் இருக்குது. இது எல்லா கோயிலையும் ஆண் பெண் எல்லாருமே போகலாம். இப்போ காசி எடுத்துக்கிட்டாலும் ஆண் பெண் போகலாம், ராமேஸ்வரம் எடுத்துக்கிட்டாலும் ஆண் பெண் போகலாம். இங்கெல்லாம் இந்த பெண்ணியவாதிகள் இந்த சபரிமலைக்கு போகணும்னு கொடி பிடிச்சி கோஷம் போடுற அந்த குரூப் வந்து போக மாட்டாங்க. அவங்க போகணும்னு சொல்கிற ஒரே கோயில் வந்து சபரிமலை மட்டும்தான். அதில் எதனாலனா அவங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு ஒரு மீடியா பாப்புலாரிட்டி, இன்னும் அந்த விஷயத்தை வந்து அவங்க கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்காங்க இல்லையா, அதை வந்து அவங்க வந்து ஃபெமிலியர் பண்ணி இதோடைய புனிதத்தை கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்து அவங்க வந்து போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ பாரதியார் வந்து பெண்களை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, வந்து ஏட்டினை பெண்கள் தொடுவும் தீமை என்று எண்ணி இருந்த அவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்திருவோம் என்ற விந்தை மனிதர் தலைக்கவிழ்ந்து விட்டார், சட்டங்கள் ஆழ்வதிலும் பட்டங்கள் பெறுவதிலும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை என்று கும்மியடி பாப்பா அப்படின்னு வந்து பாரதியார் சொல்றாரு. அப்படிப்பட்ட பாரதியார் வந்து இன்னைக்கு ரெஹனா பாத்திமாவையும் திருப்தி தேசாயையும் பார்த்தா, எப்ப ஆளை விடுங்கப்பா நான் இப்பெல்லாம் சொல்லலை என்னை விட்டுருங்க அப்படின்னு காதை மூணு பாரதியார் கண்ணையும் சேர்த்து முடிப்பாரு. அந்த மாதிரிதான் வந்து இவங்களோட இந்த கோஷங்கள், இந்த இதெல்லாம், இந்த சபரிமலை போகணுங்கிற விஷயம் இதெல்லாம் இருக்குது. இங்க வந்து பெண்களுக்கு வந்து சம உரிமைங்கிறதே இந்த சபரிமலை விஷயத்துல கிடையாது. நம்ம இந்த சபரிமலை ஆன்மீகமா அதை பாக்குற பெண்களுக்கும் அது தெரியும், ஆண்களுக்கும் தெரியும். ஆண்கள் செல்ல முடியாத கோவிலும் இருக்கு, பெண்கள் செல்ல முடியாத கோவிலும் இருக்கு. இதுக்குள்ள வந்து இந்த அரசியல் இதெல்லாம் வந்து புகுட்டுறது வந்து அவ்வளோ ஒரு நல்ல விஷயமா இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இந்த சபரிமலை தீர்ப்பு வந்து 91 வந்து முதல்ல வந்துச்சு. அப்போ வந்து என்ன தீர்ப்பு வந்துச்சுன்னா, கேரளா உயர்நீதிமன்றத்தில் வந்து சபரிமலைக்கு பெண்கள் போகக்கூடாது, அதாவது அந்த குறிப்பிட்ட வயது உள்ள பெண்கள் தான் போகக்கூடாது அப்படின்னு முதல் தீர்ப்பு வந்துச்சு. அதை மாற்றி இப்போ 2018, 2018, 2019 ரெண்டு தீர்ப்புகள் வந்திருக்கு பெண்கள் செல்லான்னு. சபரிமலைக்கு பெண்கள் போகவே கூடாதான்னு கேட்டால், அந்த குறிப்பிட்ட வயது உள்ள பெண்கள் மட்டும்தான் போகக்கூடாது, பெண்கள் நிச்சயமாக போகலாம். 18 உள்ள அந்த பருவமடைந்த பெண்களும் அந்த 50 மேலே உள்ள பெண்களும் சபரிமலைக்கு போகலாம். இதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். சபரிமலைக்கு போகிறாங்க இல்லையா, அவங்கள்ட்டையும் இந்த விஷயத்தில் வந்து ஒரு தெளிவான கருத்து இருக்குது. ஐயப்பனை வணங்குறாங்க இல்லையா பெண்கள், அவங்களுக்கும் போகக்கூடாதுங்கிறதுல வந்து தெளிவான கருத்து இருக்குது. ஆனால் இதை வச்சு இடையில அரசியல் பண்ணி இந்த பெண்ணியவாதிகள்ங்கிற போர்வையில் உள்ள கடவுள் மறுப்பு கொள்கையை உடையவங்க தான் வந்து இந்த சபரிமலை விஷயத்தில் பிரச்சனை பண்ணுறாங்க. என்னோட கருத்து வந்து சபரிமலைக்கு பெண்கள் அதாவது வந்து காத்திருந்து தான் போகணும், 50 வரைக்கும் காத்திருந்து தான் போகணும். உங்களோட கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. We'll be right back.